தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். முக்கியமாக அடுத்த கல்வியாண்டில் பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான மாணவர்களை சேர்க்கைக்கான தேதிகளும் விதிமுறைகளும் நிர்ணயிக்கப்பட்டு இன்று அறிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக வளாக பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்வதற்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள இணையதள வாயிலான விண்ணப்ப பதிவு 5/5/2023 முதல் 5/5/2020 இன்னையிலிருந்து இன்று முதல் 4/6/2023 வரை நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதுக்குள்ளே அவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இணையதள வாயிலான விண்ணப்ப பதிவு முகவரி www.tnee.org. இந்த இணையதள வாயிலாக இன்று முதல் அவர்கள் 4/6 வரை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. மேலும் மேற்கண்ட இணையதளத்தில் மாணாக்கர்கள் பயன்பெறும் பொருட்டு கீழ்வரும் அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அவங்கக்கிட்ட அந்த இணையதளத்தில் என்னென்ன விண்ணப்பம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம்னா, விண்ணப்பிக்கும் முறை எப்படி விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி சான்றிதழ்கள் பதிவேற்றும் முறை. ஏன்னா ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி வருது, 8ஆம் தேதி வந்த பிறகு தான் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும். இன்னையிலேருந்தே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா கூட 8ஆம் தேதியிலேருந்து அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அந்த சான்றிதழ்களை எப்படி பதிவேற்றுவது என்ற முறையும் இதிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் கல்லூரி பாடப்பிரிவு மற்றும் வகுப்பு வாயிலாக மாணாக்கர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கட் ஆஃப் மற்றும் தரவரிசை விவரங்கள் அதுவும் அதில் உருவாக்கப்படும். கல்லூரிகளில் மாணாக்கர்களின் தேர்ச்சி சதவிகித விவரங்கள் இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம்னா, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு எந்த கல்லூரியில் சேரலாங்கிறத அவன் முடிவு பண்ணணுங்கிறதுக்காக எந்த காலேஜில் எத்தனை பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க போன்ற விவரங்களும் இதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை சேவை மையங்கள் பற்றிய விவரங்கள், சிறப்பு ஒதுக்கீட்டில் சேர்வதற்கான சான்றிதழ் மாதிரிகள் இதெல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம். இன்னும் பற்ற விஷயங்கள் வேணால் அவங்களுக்கு வேண்டிய விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த முறையை நாம் பின்பற்றுவதன் மூலமாக சென்ற வருடம் கலந்தாய்வில் பங்கேற்ற கல்லூரிகளின் எண்ணிக்கை 446 இடங்கள், அதில் எண்ணிக்கை மாணவருடைய எண்ணிக்கை 2,07,996. மொத்தம் கல்லூரி 446 எல்லாம் இந்த ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் சேர்த்து 446 காலேஜ். அதில் அப்போ இருந்த மாணவருடைய எண்ணிக்கை 2,07,996. மாணாக்கர்களின் சேர்க்கை எவ்வளோன்னு சொன்னால் 1,48,289 மாணாக்கர்கள் சேர்ந்தார்கள். இது அதுக்கு முதல் ஆண்டை விட இந்த வருஷம் 8.36% அதிகரித்திருக்கிறது. 1,29,971 பேர் அதிகமாகியிருக்காங்க. ஆக முதல் ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டு மேலும் இந்த சேர்க்கையினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த லேப்ஸ் ரிசீட் சேர்ந்துட்டு அப்புறம் போய் அப்படின்னா லேப்ஸ் அப்படியே விட்டு போகுது பாரு, அந்த மாதிரி லேப்ஸ் ரிசீட் மட்டும் 7,545 இருந்தது. இது ஆமாம் முதல்ல இது முதல் வருஷம் எவ்வளோ இருந்ததுன்னா 14,183 இருந்தது. அதை குறைச்சி போன வருஷம் 7,545 குறைச்சிருக்கிறோம், பாதிக்கு பாதி குறைஞ்சி போச்சு. இந்த ஆண்டு அதையும் குறைச்சி கூடுமானவரில் எல்லாம் அந்த லேப்ஸ் சீட்டெல்லாம்
இல்லாத அளவிற்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். சென்ற ஆண்டு ரொம்ப நெடுங்காலமாக நடைபெற்ற இந்த அட்மிஷன்ஸ்லாம் கூட இப்போ குறுகிய காலமாக, ஏன் நாங்கள் இதெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஏஐசிடியினுடைய அவங்களுடைய ஏஐசிடி கைட்லைன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தனியார் கல்லூரிகளுக்கு அடிஷ்னல் கோர்சஸ் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி தனியார் கல்லூரிகள் இன்ஜினியரிங் கல்லூரியில் அப்ரூவல் கொடுக்கறதுக்கும் அதுக்கான டேட்டை 31/6 வச்சுருக்குறாங்க. ஜூலை 31 அவங்க வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 31 கல்லூரிகள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிஷ்னல் கோர்சஸ் மற்ற பிரிவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், 31/6 அப்புறம் நாம் அட்மிஷன்ஸை துவக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 31/6 முதலாக நாம் எப்படி இந்த ஸ்கீமை தயார் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னா, நான் முதல்லே சொன்ன மாதிரி இன்னையிலிருந்து விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் வந்து கடைசி டேட்டையும் நான் சொல்லிட்டேன், இந்த லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து 4/6 அவங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்டேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது போகிறது வந்து 9ஆம் தேதி வரல கொடுக்கலாம். ஆக இன்று ஆரம்பிப்பது 9/6 விண்ணப்பிக்கலாம். அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது போகிறது அதெல்லாம் பார்த்து அது 9/6 நடக்கும். ஆக அசைனிங் ரேண்டம் நம்பர், இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் இப்போ வந்து இந்த யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்கப்படும். அந்த ரேண்டம் நம்பர் 7/6 கொடுத்துட்றோம். அது 7/6 அது துவங்கப்படும். அப்புறம் இதில் அவங்க விண்ணப்பித்த பிறகு அவங்க மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் போடுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம 12/7 தான் பண்ண முடியுது. 12/7 ரேங்க் லிஸ்ட், 12/7 ரேங்க் லிஸ்ட் போடுறோம். கிரீவன்சஸ் ரெஜிஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட் போடும்போது குறை இருந்தால் அவங்க சொல்லலாம் நேரடியாக, இந்த மாதிரி நாங்கள் இந்த ரேங்க் இருந்தால் இவ்வளோ மார்க் வாங்கியிருந்தோம் தப்பாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதேனும் குறைகள் இருக்குமானால் அவர்கள் இங்கே மனுக்கலாம். அதுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறோம். அதுக்கு 13ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரல அதுக்கு 1 வீக் டைம் கொடுக்குறோம். அதுக்கும் அவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா யார் யாருனாக்கா மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள், அவங்கெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதுதான் முதல்ல நடக்கும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வர மாணவர்களுக்கு அவங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ துவங்குதுன்னா 2/8/2023 15/5/2023 3 நாள் நடக்குது அது. இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் நான் சொன்ன இந்த 3 வகுப்பினருக்கும் அங்கே நடக்குது. அதுக்கடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங், அதில் தான் பிசி எஸ்சி ஓசி அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் நடக்கும். அது அந்த பொதுவான அந்த கவுன்சிலிங் எப்போ துவங்குதுன்னா 7/8/2023 துவங்கி 24/9/2023 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 4 ரவுண்டு மொத்தமாக நடக்குது. அதே மாதிரி 4 ரவுண்டு நடக்கும் அது. அதே மாதிரி 7/8/2023 24/9/2023 ஜென்ரல் கவுன்சிலிங் 4 ரவுண்டு, அது முக்கியமாக 4 ரவுண்டில் நடக்கும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், இது முடிஞ்ச பிறகு அதில் சார் அதை மறுபடியும் அந்த கவுன்சிலிங் நடத்துறதுங்கிறது, இடம் இருந்தது வேக்கன்சி இருந்தது அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங், அதுக்காக நடக்கிற துணை கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னா 26/9/2023 4 நாள் அதுவும் நடக்குது. அந்த 4 நாளும் முடியப்படும். அடுத்து எஸ்சி அந்த கவுன்சிலிங் அருந்ததியர்கள் அந்த சீட்டு எஸ்சி சீட்டு, அதில் விடுபட்டவங்க இருப்பாங்கள்ல, அதில் விடுபட்டவர்களுக்கான அந்த இடத்தை நிரப்புவதற்கான கவுன்சிலிங் கடைசியாக 1/10/2023 3/10/2023 4 நாட்கள் அது நடைபெறும். ஆக எண்ட் ஆஃப் கவுன்சிலிங், இது எப்போ கவுன்சிலிங் முடியுதுன்னா 3/10/2023 கவுன்சிலிங் முடியும். சென்ற ஆண்டு இதுவே ரொம்ப இழுத்துக்கணும் போச்சு. சென்ற ஆண்டு 26 நவம்பர் வரைக்கும் நடந்துச்சு. 26 நவம்பர் 26/11 நடந்துக்கிட்டு இருந்தது. அதை வந்து இப்போ 3/10 முடிச்சு இருக்கிறோம். இதுலேயும் பின்னால் இங்கே சேர்ந்த மாணவர்கள் இப்போ அக்ரிகல்ச்சரில் போய் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி வேறு இங்கேருந்து சேர்ந்த மாணவர்கள் அக்ரிகல்ச்சர் போகிறாங்க, மெடிக்கல் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இடம் இருக்குமானால் அதற்கான கலந்தாய்வுகளும் பின்னால் நடத்தப்பட்டு அவர்களும் சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்யப்படும்.
இது பொறியியல் கல்லூரி பொறுத்தவரையில் இருக்கிற முறைகள். இந்த பொறியியல் கல்லூரி பொறுத்தவரையில் அடுத்து கல்லூரி கல்வித்துறையில் அதன் சார்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அரசு கலைக்கல்லூரிகள் 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த கல்லூரிகளில் 2023-24 ஆண்டிற்கான மாணவர்களை சேர்ப்பதற்கான முறை எதுக்காக இணையதள விண்ணப்பதிப்பு, அது ஸ்டேட் லெவலில் இங்கே எல்லாம் விண்ணப்பிச்சிருவாங்க. டிசிஇக்கு டைரக்டர் ஆஃப் காலேஜ் அண்ட் எஜுகேஷனுக்கு அவங்க விண்ணப்பிப்பாங்க. அது 8/5/2023, ஏன்னா அன்றைக்கி தான் ரிசல்ட்டு வருது. அந்த ரிசல்ட் வரணிலிருந்தே அன்னைக்கிலிருந்தே துவங்கலாம், எந்த காலேஜில் எங்கே சேர போகிறோம்னு அவங்க விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 19/5/2023. 8ஆம் தேதி துவங்கி 19ஆம் தேதி வரல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம். மொத்த எண்ணிக்கை 107,395. 107,395 பேர் எல்லா கோர்ஸையும் சேர்த்து கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை சேர்த்து இடம் இருக்கிற எண்ணிக்கை 107,395. கடந்த ஆண்டு விண்ணப்பித்த மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 298,400 பேர் விண்ணப்பித்தார்கள். இதில் அதிகமாக தேவைப்படும் பாடப்பிரிவுகளுக்கு ஒப்பளிக்கப்பட்ட கூடுதல் எண்ணிக்கையும் சேர்த்து 108,748 மாணாக்கர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர். போன வருஷம் அவ்வளோ பேரை சேர்த்துட்டோம் நாம். ஆக அதுலேயும் கொஞ்சம் காலி இடங்கள்லாம் இருந்தது, அவைகளையும் நிரப்புவதற்கான காலத்தை நாங்கள் வந்து உயர்த்தி கொடுக்குறோம். எப்போ வேணாலும் சேர்க்கலாம். வேக்கன்சி இருக்கிற கல்லூரிகளில் வராண்டா அட்மிஷன் தான் சொல்லுவோம், அதையும் நாம் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். எங்கேயுமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கமே உயர்கல்வித்துறையில் எல்லோரும் படிக்க வேண்டும். அதுவும் இந்த குறிப்பாக இந்த புதுமைப்பெண் திட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு மகளிருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 29% பெண்களுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டு அது இன்னும் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த புதுமைப்பெண் திட்டம் அந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. அதேபோல் இதில் கட்டணம் வந்து இந்த விண்ணப்பம் போடுறாங்க பாருங்கள். இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாணவர் இங்கே விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி, பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி, திருக்கோயிலூரில் இருக்கிற அரசு, இதெல்லாம் ஒரே மாவட்டத்தில் பக்கத்தில் நடுவில் இருக்கிறவர் எல்லாம் 3 காலேஜுக்கும் போடுவார். 3 காலேஜுக்கும் அவர் விண்ணப்பிக்கிறார் சொன்னால் கடந்த ஆண்டுலாம் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் விண்ணப்பம் போடும்போது ஒவ்வொரு கல்லூரிக்கும் 50-50 ரூபா விண்ணப்பத்துக்காக கட்டணும். இப்போ 3 காலேஜுக்கு போடுறாருன்னா 5 காலேஜ் வரை போடுறாருன்னா 5 காலேஜுக்கு 250 ரூபா, 3 காலேஜுக்கு 150 ரூபா. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை மாற்றி அமைச்சு நீ 3 காலேஜ் போட்டாலும் சரி 5 காலேஜுக்குள்ளே நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை போட்டிங்கன்னா ஒரே 50 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5 காலேஜ் எல்லா பக்கமும் போய் சேர்றதுக்காக சார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில், கவர்மெண்ட் காலேஜஸில், இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் நான் சொன்ன 3 காலேஜ் இருக்குன்னு, அந்த 3 காலேஜுக்கு விண்ணப்பிக்கிற ஒருத்தர் முதல்ல கட்டினோம்னா 3 பக்கம் ஒவ்வொரு காலேஜுக்கும் 50 ரூபா கட்டணும். இப்போ அது தேவையில்லை, 50 ரூபா கட்டிட்டு அதில் அந்த காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் 5 காலேஜ் வரல கட்டலாம், 5 காலேஜ் ப்ரெஃபரன்ஸும் அது பெரும்பாலும் சென்னையில் இருக்கவங்க தான் நிறைய அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்ற மாவட்டங்களில் பெரிய நகரங்களில் இருக்கிற கல்லூரிகளில் விண்ணப்பிக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற பல்வேறு அரசு கலைக்கல்லூரிகள்லாம் இருக்கின்றன, அதில் விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு காலேஜுக்கு கட்டும் போதும் 50-50 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து 5 கல்லூரி வரல, அதுக்கு மேலே போனாங்கன்னா அங்கே கட்டி தான் ஆகணும், 5 கல்லூரி வரையில் 5 கல்லூரிக்கு 50-50 ரூபா ஒவ்வொரு எல்லாம் மொத்தமாக சேர்த்து 50 ரூபா 5 காலேஜஸ் 50 ரூபீஸ். முதல்ல 1 காலேஜுக்கு 50 ரூபான்னு இருந்தது, இப்போ 5 காலேஜஸ்க்கு 50 ரூபாய் ஆக்கியிருக்கோம். நிறைய காலேஜில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இதில் SC ST மாணவர்களுக்கு அவங்களுக்கு முதல்ல இருந்தது 2 ரூபா, அது வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் 2 ரூபான்னு இருந்தது, இப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் 5 கல்லூரி வரல 2 ரூபா கட்டினா போதும்.
இது அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு முதல் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வெப்சைட் இந்த அரசு கல்லூரிக்கான, இப்போ நம்ம சொன்னது இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான வெப்சைட் சொன்னேன், இப்போ இதை இந்த பிஏபிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான வெப்சைட் என்னன்னாக்கா www.tngasa.in என்ற இணையதள மொழியா அதே தான், பல வருஷம் இருந்தது தான். எல்லாம் 8ஆம் தேதியிலேருந்து அந்த விண்ணப்பங்கள் துவங்கலாம், 19ஆம் தேதி வரல விண்ணப்பிக்கலாம். ஆக இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இப்போ இந்த கல்லூரியில் சேர்ந்துட்டு பல பேர் இன்ஜினியரிங் கல்லூரி மெடிக்கல் காலேஜெலாம் போகிறதுக்கு, ஏன்னா அதெல்லாம் பின்னால் தான் நடக்குது, அதில் போய் சேர்ந்துருவாங்க, சேரும்போது அதில் இடம் வரும். அந்த மாதிரி இடங்களையும் அவங்க வந்து வறண்ட அட்மிஷனில் சேர்த்துக்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த கல்லூரியில் சேரணும்னா அது வந்து வேறு மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்க சேர்த்துக்கிறதுக்கு நாம் அனுமதி அளிக்கிறோம். இதுதான் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற முறைகள். தேவை இருக்கிற பொழுது அந்த கல்லூரியில் இருந்து வருமானால் அதை பற்றி பரிசீலிக்கும். இல்லை அதுக்கு என்ன ஒற்றைச்சால், அதுதான் அந்தந்த கல்லூரியில் தான் நடக்குது, ஒரே இடத்துல தான் இப்போ விண்ணப்பிக்கிறாங்க அந்தந்த. ஏன்னா அந்த ஒற்றை சாலை முறை இதுக்கு ஏன் கொண்டு வரணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்த மாவட்ட கல்லூரியை விரும்புவார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பது தான் சரியாக இருக்குன்ற முடியல தான் அந்த கல்லூரிகளுக்கே நாங்கள் வருது. இப்போ ஒற்றை சாலை முறை மாதிரி தான் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒன்றா வருது, எந்தெந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறத சேர்த்து அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி அவர்களை தேர்வு செய்கிறோம். அதுதான் தவிர வேறு ஒன்றும் இதில் இருக்கு அதே தான், 7.5 டோட்டல் சீட்ஸில் 7.5% தானே சார். இல்லை 11,000 தான், போன வருஷம் இருந்தது எவ்வளவோ டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 7.5%, அவ்வளோதான் பொறியியல் கல்லூரி மாணவருடைய மொத்த எண்ணிக்கையில் 7.5%. அதே மாதிரி கல்லூரிகளில் எல்லாம் எதுவாக இருந்தாலும் 7.5% கண்டிப்பாக கொடுப்போம். 446 கல்லூரிகள் மொத்தம் 2,07,996 பேர் சீட்டு. முறையிலே 21 கல்லூரிகள், 20 நம்ம உயர்கல்வித்துறையின் மூலமாகவும், 1 கூட்டுறவுத்துறையின் மூலமாகவும், அதே மாதிரி அறநிலைத்துறையின் மூலமாகவும் 10 கல்லூரிகளை 2 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன. அவைகள் வருகிற பொழுது முதலமைச்சர் சொன்னதைப் போல அது இல்லாத பகுதிகளிலே அவைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கிறோம். 7ஆம் தேதி இந்த தடவை ஆகாது, அதுக்காக தான் அந்த தேதியெல்லாம் அதை பார்த்து தான் போட்டுருவோம் நாங்கள். அப்படி வந்து அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் தேதியெலாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். அதில் அதில் கிடைக்காத மாணவர்கள் இதில் வந்து சேரணும்னா சேரலாம், இதில் கிடைச்சி சேர்ந்துட்டு அப்புறம் அதுக்கு போயிட்ட மாணவர்களுக்கான காலி இடங்கள் இருந்தால் அதையும் நிரப்பணுங்கிறது தான் முழுமையாக கல்வித்துறையை பொறுத்த வரையில் எங்களுடைய நோக்கம்லாம். எந்த இடத்துலையும் காலி இடங்கள் இருக்கக்கூடாது, மாணவர்கள் பெண்கள் நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்பது தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதை தான் நம்முடைய ஆட்சியில் உயர்கல்வித்துறையினுடைய இது மிகச்சிறப்பான பொற்காலமாக திகழ வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதுதாங்க இப்போ நான் உலகம் புள்ளி உரம் சொல்லியிருக்கோம். தமிழகத்தினுடைய உயர்கல்வியை பொறுத்த வரையில் நாம் கடந்த ஆண்டை விட நாம் உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கை வந்து 53% மாணவர்கள் இந்தியாவிலேயே அதிகம் சேர்ந்திருப்பது தமிழ்நாடு தான், அது அதிகம் சேர்ந்திருப்பது. தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நமக்கு
நான் முதல்வன் திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருப்பது அதனால தான் கொண்டாந்திருக்கார். நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பவரும் அதே போல் எல்லா மாணவர்களுக்கும் படிக்கிற பொழுதே அவர்களுக்கு எல்லா பயிற்சிகளையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே கடந்த 2 ஆண்டுகளில் அதான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது, ஆரம்ப கல்வி என்று சொன்னால் அது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில், அவர் காலத்தில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னார். அதை கலைஞர் வந்தவுடனே 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கணும்னு கொண்டாந்தவர் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆகவே இதெல்லாம் ஆரம்ப கல்வி. உயர்கல்வியை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் அதே போல் பல்கலைக்கழகங்கள் அப்பொழுது தான் அதிகமாக உருவாக்கப்பட்டன. அம்பேத்கர் பல்கலைக்கழகம்லாம் எப்போ உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும். விவசாய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது யாருன்னு தெரியும். இதெல்லாம் கொண்டாந்தது இதுதான். அவங்க சொல்கிறாங்க சில பேர், இன்னும் 60 ஆண்டுகாலமாக கல்வியே உயர்கல்வியே வளரவில்லை. உண்மையிலே உயர்கல்வி வளர்ந்தது இந்த திராவிட இயக்க ஆட்சியில் தான், அந்த கலைஞருடைய ஆட்சியில் தான் வளர்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்ம மேலே சொன்ன மாதிரி எண்ணிக்கை மட்டுமல்ல தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி தொழிற்சாலைகளோடு உறவு உண்டு. இன்றைக்கு காலையில் கூட அங்கே தான் போயிட்டு வரேன். நான் இளைஞரணி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் இன்று நூலகத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், அவருடைய திறனை மேம்பா படிக்கிற பொழுது படிப்பு மட்டும் இல்லாமல் தங்களுடைய திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்களுக்கான இந்த நான் முதல்வன் திட்டம், அவருடைய திறன் பயிற்சி, விளையாட்டு பயிற்சி அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற அரசு தான் தமிழக அரசு. அது அவர் தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான். ஆனால் 90% இன்ஜினியர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவார். அதுதாங்க வேலை வாய்ப்பு திட்டங்கள். அதுக்காக தான் இப்போ நான் சொன்னது, இப்போ நான் முதல்வன் திட்டம் சொன்னேன் இல்லையா, படிக்கிற பொழுதே அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். இன்றைக்கு கூட அந்த எஜுகேஷனில் போய் பார்த்தோம், இந்த பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர் மட்டுமல்ல, இந்த ஐடிஐ படிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாணவர்கள் கூட அவருடைய தொழில் திறமையை எப்படி வளர்த்துக்கிறாங்க. அது பெருந்தொழிலுக்கு மட்டும் போகாமல் அவர்கள் அந்த சிறு தொழிலை உருவாக்குவதற்கான நோக்கத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏங்க காலாகாலமாக இருக்கிறதா வந்து இது என்ன இன்றைக்கு நேர்த்தா வந்தது அரசியல்மயமாக? அப்போ தானே கல்வி வளர்ந்தது, கல்வி உயர்கல்வி எப்போ வளர்ந்தது அதுதான் நான் சொன்னேன். உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே 53% இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒட்டுமொத்த தரவரிசை அறிவியல் பிரிவில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள 18 உயர் கல்வி நிறுவனங்கள், இந்தியாவில் எடுத்து 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 18 எதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் இருக்கலாம். இந்த 100 18 தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இருந்தாலும் அதையும் உயர்ந்திருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தை பற்றி கூட சொல்லியிருக்காரு, சென்னை பல்கலைக்கழகம் 10வது இடத்துலேருந்து 100வது. இதெல்லாம் வந்து குறிப்பு எடுத்து வச்சுன்னு சொல்கிறாரா நான் தெரியல. 10வது இடத்துல தவறான தகவல், கண்டிப்பாக தவறான தகவல். அதுவும் இந்த பிரசிடென்சி காலேஜ் இருக்குது பாருங்கள், அந்த மாநில கல்லூரி, அந்த மாநில கல்லூரி சென்னை மாநில கல்லூரி 3வது இடத்தை பெற்றுள்ளது, 3rd place. இதுங்க இந்தியாவிலேயே 3rd place வந்திருக்கிறது சென்னை மாநில கல்லூரி. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகமும் அது உலக அளவில் 546 உலக அளவில் வேர்ல்டு லெவலில் 547வது இடத்திலும் இந்திய அளவில் 12வது இடத்திலும் இருக்கிறது. 100வது இடம் யார் எந்த குறிப்பு யார் கொடுத்து எது சொல்கிறாங்கன்னு தெரியல. இதுதான் உண்மையான குறிப்புகள். ஆகவே உயர்கல்வியை பொறுத்த வரையில் அதை வளர்க்க வேண்டும் என்பது, அதுவும் குறிப்பாக இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கல்வியும் சுகாதாரமும் இன் 2 கண்கள் என்று சொல்லியிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக உயர்கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சிகளெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் மற்றவங்க சொல்லி யார் சொல்கிறாங்கிறத பொறுத்தவரை அடித்தளத்து மக்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் கிராமத்துக்கு போகிறோம், இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நேரிலே கண்டறிந்தவர்கள். அதுவும் இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிற திட்டம் இன்று மகளிர் வளர்ச்சிக்காக, பெண்கள் வளர்ச்சிக்காக திராவிட இயக்க கொள்கை, அந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற காரணத்தினால்தான் இந்த கல்வியை இந்த காலங்களிலே வளர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற இந்த காலகட்டத்தில்தான்
1967 பிறகுதான் உயர்கல்வி என்பதே தமிழகத்திலே மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்பது மிக பெரிய உண்மை. அவரு என்ன பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கான்வகேஷன் அரசுலாம் நாங்கள் போயிருக்கிறோம், அது சான்சலர் அவரே என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் தான் கல்வித்தரம் சரியாக இருக்கிறதுன்னு பேசியிருக்காரா இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் போய் எடுத்து பாருங்கள், அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு, இதெல்லாம் அரசியலுக்காக அது எது எதற்காக பேசுகிறார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது, அவரை போய் கேளுங்க. ஆனால் நான் கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்கள் உண்மையான புள்ளி விவரங்கள் அவ்வளவும் இருக்கிறது. அந்த தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்தான். அதே அடிப்படையில் தான் தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் தொழிற்சாலைகளோடு கூட பொறியியல் கல்லூரிகள் அவர்களோடு உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு அங்கே பயிற்சி அளிப்பதற்கும் அவர்கள் இங்கே வந்து பயிற்சி அளிப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இன்று எல்லா இடத்திலும் செய்திருக்கிறோம். அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டம், நான் முதல்வன் என்ற திட்டம். அந்த அடிப்படையிலே தான் மாணவர்களுக்கு படிக்கிற பொழுதே வெறும் படிப்பு இருந்தால் போதாது, அவருடைய திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வேலைவாய் தேடுவதை விட அவர்கள் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வித்துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. என்ன சொல்றது, நாங்க என்ன அதில் சொல்றது, அவரே தெரிஞ்சுக்க வேண்டித்தான் அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கட்டும், இருந்தால் மறுத்து இருந்தால் சொல்லட்டும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவர் வந்து குஜராத், நம்முடைய இன்றைய பிரதமர் முதலமைச்சராக இருந்த மாநிலம் குஜராத். அந்த குஜராத் மாநிலத்திலேயே முதலமைச்சராக இருக்கிறவர்கள் அவர்கள்தான் சான்சலர் என்று அங்கே விதி 1929 உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று கேளுங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன், அதுதான் இது மட்டுமா நீத்தி வச்சு பறைய வில்கள், இதெல்லாம் மக்களுக்கும் தெரியும். இது ஏங்க இவ்வளோ காலமாக இருந்துருக்கீங்களா, என்ன அரசியல் புகுந்துடுச்சு? அவர் சொல்கிறாரு, அவர் போய் கேளுங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க. என்ன இப்போ தான் அரசியல் புகுந்துப்பட்டிருக்கிறது, இப்போ தான் போய் மதவாதங்கள், இப்போ தான் போய் அரசியலை மாணவர்களை அடைத்து வைத்து பேசி மத ரீதியாக சனாதனம் சமாதானம் நம்ம பேசுகிறாரு என்னது, அதையெல்லாம் பேசி கொண்டிருப்பது இப்பொழுதுதானே தவிர கடந்த காலங்களிலே அரசியல் என்பது அதிலே தலை கொண்டவில்லை. அப்பொழுதிலிருந்தே ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டி பரிந்துரை செய்கிற ஒருவர் தான் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். ஆக ப்ரோ சான்சலராக இருப்பவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே தான் ப்ரோ சான்சலராக தமிழக முதல்வர் இருக்க வேண்டும் என்று கேரளாவிலையும் சொன்னாங்க, இங்கேயும் சொன்னோம், குஜராத்தில் முதல்ல அது இருக்கிறது. அப்போ இருந்த ஒரு இதே பிரதமர் அவர்களே சொல்லியிருக்கிறார். ஆக அந்த மாநிலத்தெல்லாம் போய் இவரை சொல்ல சொன்னால் நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் போய் சரி, அதுதான் நான் கேட்குறேன், யூஜிசியில் அந்த சட்ட விதிகள்னா குஜராத்தில் எப்படி இருக்குது, அதை அவரை கேட்க சொல்லுங்க போய். அதுதாங்க, அது ஆளுநராக இருப்பவர் இது போன்ற அரசியல் பேசுவது என்பது தவறான ஒன்று. அவர் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இஸ் ஒன்லி எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், நாமினல் கான்ஸ்டியூஷன் படி அவர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அவருனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரா இல்லை, மத்திய அரசால் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஒருவர் தான் ஆளுநர். ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அவர் செயல்படக்கூடாது. எப்பொழுதுமே மாநில அரசு என்ன சொல்கிறதோ அதை செயல்பட்டு அதற்கு ஒத்துப்போவது தான் ஒரு ஆளுநருடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் அதுதாங்க சொல்கிறேன், அவர் ஆளுநராக இருக்காரு, அதுக்கான விளக்கங்களை கொடுத்தா சரி. அவர் வந்து இப்போ ஆளுநர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டியவராக இருக்க வேண்டும். ஆனால் இவர் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால் இங்கே பொறுத்தவரையில் சனாதனம் என்பது தான் காலாவதியான ஒன்று.
திராவிட மாடல் கிடையாது. திராவிட மாடல் வந்த காரணத்தினால் சனாதனம், இவர் சொல்கிற அந்த சனாதனம் காலாவதியாகிவிட்டது. அதே மாதிரி காவிரி ஆக வேண்டிய ஒன்று கவர்னர் பதவி. ஆக திராவிடம் இனி எந்த காலத்திலும், இன்னைக்கு திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல இருந்தது, இன்னைக்கு அகில இந்திய அளவிலே பரவத் தொடங்கி இருக்கிறது என்பதை பத்திரிகையாளர்களாகிய நீங்களே நன்கு அறிவீர்கள். ஆகவே திராவிடம் என்பது ஏதோ ஒரு இதற்காக அல்ல, மனித நேயத்திற்காக, சமூக நீதிக்காக மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஆண் பெண் சமம் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது தான் திராவிடமே தவிர யாரையும் எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை அல்ல. ஆகவே திராவிடம் என்பது தமிழகம், இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கே ஏற்ற ஒரு கொள்கை. நான் கூட ஆய்வு நூலில் திராவிடியன் மூமெண்ட் இன் இந்தியா அண்ட் பிளாக் மூமெண்ட் இன் தி யூஎஸ்ஏ என்ற தலைப்பில் தான் எழுதியிருக்கேன். கருப்பர் இயக்கம் அமெரிக்காவில் எப்படி இருந்தது, இங்கே திராவிடர் இயக்கம் எப்படி வந்தது, இந்த திராவிடர் இயக்கம் கருப்பு அதெல்லாம் கொஞ்சம் கவர்னருக்கு அந்த புக்குக்கு தான் அனுப்பி வைங்க நீங்களா யாராவது, அந்த புத்தகத்தை அனுப்பி ஒரு சமூக இயக்கம் என்பது எப்படி துவங்குகிறது, எதனால் துவங்குகிறது, அது எந்த முறைகளை கையாளுகிறது, அது எப்படி வெற்றி பெறுகிறது என்பதெல்லாம் என் ஆய்வு நூலில் எழுதியிருக்கிறேன். அது ஆங்கிலத்திலிருந்து விரைவில் தமிழிலேயும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக நானும் அந்த புத்தகத்தை அவருக்கு அனுப்பி வைப்பேன். திராவிடர் இயக்கம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே தேவை இருக்கிற அனைத்து சமூக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், சோசியல் மூமெண்ட்ஸ் அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிற இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். அந்த அளவோடு நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக திராவிடர் இயக்கம் வெற்றி பெறும். போராட்டம் இருந்துச்சீங்க.